ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அப்படிங்கிறதாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட பேர், அதாவது சிலைகள் இருக்குது தெரியுமா, இதை பற்றின ஒரு கதை தான் இந்த கதை. இந்த படத்தில் வந்து ஹீரோவாக யார் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதுமுக நடிகர் அமிதேஷ் அப்படிங்கிறவர் இதில் ஹீரோவாகவும், அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீரோயினியாக காஷ்மீரா அப்படிங்கிறவங்களும், நம்ம சரத்குமார் கருத்துமா இவர் லஞ்சங்கிற ஒரு போலீஸாகவும் நடிச்சிருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தணும், ஒரு விவசாயி வந்து விவசாயம் பார்க்குறக்காக தன்னோட நிலத்தை வந்து விழுந்துட்டு இருப்பாருங்க. அந்த டைம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை கிடைக்கும். ஒன்று அந்த சிலையை வச்சு அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கெல்லாம் சிலைகளெல்லாம் பறிமுதல் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு கால் பண்ணி இப்படி எனக்கு ஒரு சிலை கிடச்சிருன்னா அவரை நேரில் பார்க்க வச்சுருவாங்க. அவர் வந்து பார்த்துட்டு சிலை சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயி கொண்டு அந்த இடத்துல தூக்குல போட்டு விட்ருவாரு. தூக்குல போட்டுட்டு அவர் இந்த சிலைகளெல்லாம் கடத்துவாங்க தெரியுமா, அவங்களுக்கு கால் பண்ணி நாகப்பட்டினம் பக்கத்தில் எனக்கு ஒரு சிலை கிடச்சிருக்கு, சிலை ஒரு 1.5 அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சிலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி டீலோ ஓகே ஆயிரும். இப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிலையை வந்து அவங்க கொண்டு போகிற டைம் அந்த கொண்டு போனவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் அமிதேஷ் காட்டுவாங்க. அமிதேஷ் இப்போ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இறங்குற மாதிரி காட்டுவாங்க. இறங்கி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஏதாவது பணத்தை எல்லாம் திருடுற மாதிரி காட்டுவாங்க. திருடும் போது அது யார் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலையை கொண்டு போனார் ஒரு புரோக்கர் சொல்லணுமா, அவனோட வீட்டுக்குள்ளே தான் இறங்கியிருப்பாங்க. இறங்கி அவன் வீட்டிலேருந்து கொஞ்சம் சிலைகளை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் அவரோட குடும்பம், அதாவது அமிதேஷோட ஃபேமிலியை காட்டுவாங்க. அமிதேஷோட தங்கச்சிக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்குங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு எவ்வளோ பசிச்சாலும் அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் குளுக்கோஸ் மூலமாக இவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா செலவாகும். அதுக்காக தான் நம்ம அமிதேஷ் அந்த வீட்டுக்குள்ளேயே இறங்கி பணம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துருப்பாரு. ஆனால் பணம் எதுவுமே கிடச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அமிதேஷ் எப்படியாவது தன் தங்கச்சியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பார். இந்த டைம் இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இறங்கி சில சிலைகளை எடுத்துன்னு சொல்லணுமா, அந்த சிலைகளை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கதாநாயகிட்ட போய் கேட்பாரு. கதாநாயகி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்காலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவங்க நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி முன்ன பின்ன தெரியாத மாதிரி போய் தான் கதாநாயகிட்ட கேட்கும்போது கதாநாயகம் சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிலைகள் எல்லாத்தையுமே ஏன் விற்க முடியாதுன்னா, காரணம் ஒரு நல்ல போலீஸ் கெடுபடியிலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ எப்படி போய் நம்ம இந்த சிலைகளை விற்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பாரு. தான் தங்கச்சிக்கும் ஆப்ரேஷன் சீக்கிரம் பண்ணிடணுமே அந்த மாதிரி யோசிக்கிற டைம் நம்ம சரத்குமார் வந்து காட்டுவாங்க. சரத்குமார் என்ன பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணுவாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட தப்பு பண்ணுறவங்கட்டையும் தப்பே பண்ணாதவங்கட்டையும் என்ன பண்ணுவார்னா லஞ்சம் வாங்குவார். லஞ்சம் வாங்கி அவர் எப்படியாவது பெரிய கோடீஸ்வரனும் ஆகணும் அப்படிங்கிறதான் அவரோட வேலையாக இருக்கும். இதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஒய்ஃப்ட்ட இருந்து கூட தனியாக இருப்பார். இப்போ சரத்குமார் என்ன பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஆஃபீஸில் அவர் விசிட் பண்ண வர சொல்லியிருப்பாங்க. அப்போ கமிஷன் ஆஃபீஸ் போகும்போது அங்கே இன்னொரு ஒரு ஐஜியை வந்து பார்ப்பார். அப்போ அவர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு எஸ்ஐ பற்றி, நீ என்ன எங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இப்போ ரீசெண்டாக ஐஜியை பார்த்தீங்களா கமிஷன் ஆஃபீஸில், ஆமாம் அவர் கூட தான் சார் வந்திருக்கேன், எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்ததில் என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம ஊருக்குள்ளே நிறைய சிலைகள் வந்து காணாமல் இருக்குது, அந்த சிலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா அது சுமார் 100 கோடிகள் போகுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஐஜிகிட்ட வந்து இங்கே கமிஷனர்கிட்ட வந்து பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வேறையா சரி ஓகே. அந்த டைம் இன்னொரு ஒரு வயசான ஒருத்தரை வந்து காட்டுவாங்க. அவர் மயங்கி அந்த இடத்துல விழுந்துடும். அப்போ வந்து சரத்குமாரும் நம்ம இவ கூட இருக்க போலீஸ்காரனும் தூக்கி விடும்போது, ஏன் சார் அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம் ஏற்கனவே என்கிட்ட தான் ஒரு கேஸ் விஷயமா வந்தாருடா. என்ன கேஸ் சார் அப்படிங்கும்போது, அவரோட நிலத்துக்கு இன்னொருத்தனும் ப்ரூஃப் வச்சுருந்தா, நான் என்ன சொல்லணும்னா அவன்கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் காசு வாங்கி தரேன், இந்த கேஸை நீங்கள் போய் கோர்ட்டில் நடத்துனீங்கன்னா டைம் தான் இழுக்குங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவங்க கொஞ்சம் வச்சு நம்ம பேச்சு கேட்கணும்ல, கேட்கவே இல்லை. இப்போ என்ன ஆனிச்சு, இந்த கேஸ் விஷயமா ஓடினோம் அலைஞ்சிருப்பார், ஆனால் பாரு அஞ்சு வச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கப்புறம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகம் வந்து சரத்குமார் வீடுன்னு தெரியாமல் சரத்குமார் வீட்டில் ஏதாவது பணம் இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சரத்குமார் வீட்டுக்குள்ளே வந்து போக போவாருங்க. அந்த டைம் என்னன்னா, சரத்குமார் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து தன்னோட வீட்டுக்கே திருட வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகனை விரட்டுவார். கதாநாயகனை விரட்டும் போது கதாநாயகன் நார்மலாக போய் ஒரு டீ கடைக்கிட்ட போய் நின்றுவான். நின்னப்புறம் கதாநாயகன் இவன் ஓடிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர நேரம் கதாநாயகனோட ஃபோன் வந்து ரிங் ஆயிரும். ரிங் ஆனப்புறம் அவர் கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சிட்டு கதாநாயகனை அடித்து ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் உட்கார என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளேயே நீ திருட வந்திருப்ப, ஒன்றுனா அடிச்சு இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற எல்லா கேஸையும் நான் உன் மேலே தூக்கி போடுறேன் இல்லையான்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லும்போது, சார் 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 ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகம் வந்து சரத்குமார்கிட்ட வந்து கெஞ்சி வைப்பான். ஆனால் சரத்குமார் விட மாட்டார். அதுக்கப்புறம் கதாநாயகிட்ட வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, ரீசெண்டாக அவன் கதாநாயகன் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இறங்கி சிலைகள் எடுத்தான்னு சொல்லணுமா, அவனோட கார்டு. அப்போ வந்து இந்த கார்டு உனக்கு ஏதுடான்னு சொல்லும்போது, நான் இவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் இவர் இறந்துட்டார், அதனால தான் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இவன்ட்டு வேலை பார்த்தியா, இப்போ தான் இவன் சிலை கடத்தில் இந்த சம்மந்தப்பட்டவன் தானே, அப்போ நீ இந்த கேஸ்லலாம் இருக்கியா சார், சார் சத்தியமாக தெரியாது சார், அவர் இறந்தப்பறம் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அவர் அந்த வேலைகளே பார்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா எனக்கு உமல சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டக்குன்னு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உனக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்குது, நான் சொல்கிறது மட்டும் கேளு, இவர்கிட்ட நிறைய சிலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சிலைகளெல்லாம் எங்கே இருக்குன்னு நீ சொன்னால் ஒன்று நான் எந்தவித கேஸில் இருந்தும் தப்பிச்சு விட்றேன், அப்படி இல்லைன்னு வையேன், இப்போ பெண்டிங்கில் இருக்கிற எல்லா கேஸையும் நான் ஓமேல
கேமரா தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரத்துக்குமார் நம்ம கதாநாயகனை மிரட்டுவார். கதாநாயகனை மிரட்டும் போது கதாநாயகன் சரி சார் எனக்கு இது தெரியாது, ஆனால் அவரோட சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எனக்கு டீடைல்ஸ் வேணா அவங்ககிட்ட வேணா நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அபிதேஷ் என்ன பண்ணுவார்னா அவரோட லிங்க்ல உள்ள எல்லாருக்கும் கால் பண்ணி அண்ணன் இறந்துட்டார் தெரியும்னா ஆமாடா என்னடா இருந்துச்சு ஆனால் அண்ணன் பழைய சிலைகள் என்று ஒன்று ரெண்டு இருக்கினேன் அதை வேணா வாங்கிக்கிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குனு எல்லாருமே ஃபோனில் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக கதாநாயகன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறது நைட்டு ஒருத்தன் கால் பண்ணான். கால் பண்ணி என்ன சொல்லுவோம்னா தம்பி இப்படி ஏதோ பேசணும்னு தெரிஞ்சிச்சு என்னென்ன இல்லைண்ணா அப்படி சும்மா பேசுறேன்னு அப்படின்னு சொல்லும்போது டே 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 என்கிட்ட போய் சொல்லாடா நம்மகிட்ட ஒரு சிலை இருக்குடா அதை யார்கிட்டேருந்து விற்க முடியுமான்னு பாரு நீந்த இப்போ ஏதோ மலேசியா புரோக்கர் இருக்கான்னு சொன்னல அவர்கிட்ட வேணால் பேசிப்பார் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் நைட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம சரத்துக்குமாரும் அபிதேஷும் கிளம்பிப்போங்க சிலைகளை வாங்குறதுக்காக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போன இடத்துல வில்ல வந்து சார் நீங்கள் தானே அப்படிங்க மாதிரி சொல்லி எல்லோரும் உட்காந்து ஒன்றா பேசிட்டு இருக்கும்போது நம்ம வில்ல சரத்துக்குமார் பின்னாடி கன்று இருக்கிற விஷயம் வந்து வில்லன் கண்டுபிடிச்சிடும். வில்லன் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா சரத்துக்குமாரை வந்து அடிச்சுட்டு டே எவனாவது ஒருத்தன் டீலிங் பேசுகிற இடத்துல வெப்பம் எட்டு வருவானா சார் எதுவும் எதுவும் நான் ஒரு மலேசியக்காரன் அதனால என் பாதுகாப்பு கெட்டு வந்தேன் சரத்துக்குமார் சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறான்னா டே என்கிட்டையும் தான் ரெண்டு கன்று இருக்குது நான் என்ன வெளியே தூக்கிட்டா சுற்றுறேன் அப்படி மாதிரி சரத்துக்குமார் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்நேரம் இவங்க சரத்துக்குமார் போட போகிற நேரம் என்னன்னா கதாநாயகன் உண்மையை சொல்லுவான் சார் அண்ணன் அவர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் கூட இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்லுவானா டே பாம்பு அடிச்சுட்டு பாதியில் விடக்கூடாது அதுவும் இது போலீஸ்காரன் இவனை குண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொல்ல போகிற நேரம் டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க கதாநாயகன் அங்கே இருக்கிற எல்லாருமே அடித்து சரத்துக்குமார் ரெண்டு சேர்ந்து எல்லாருமே அடிச்சுருவாங்க. இந்த டைம் என்ன அவங்க கையில் இருந்த சிலையை வந்து இன்னும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்போ சரத்துக்குமார் ஹீரோவும் சேர்ந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்து போகும்போது கதாநாயகன் வந்து உனக்கு என்ன தானா பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவள் இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவளோட மெடிக்கல் செலவுக்கு தான் நான் பணம் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்கள் வீட்டில் திருடக்கூட வந்தேன் அப்படிங்கிற சொல்லும்போது சரிடா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டக்குனு சரி ஓகே இதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத ஒருத்த இந்த சிலைகளை எங்கேயாவது விற்கிறதுக்கு நீ பாரு நானும் அதில் உனக்கு கமிஷன் தரேன் நீ உங்கள் தங்கச்சியோட சரியும் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கதனை இல்லை சார் இதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போயிடுவாங்க. இதுக்கப்புறம் சிலையத்துக்கிட்டு போய் சரத்துமார் தன்னோட வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கதாநாயகன் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவோம். வந்துட்டு என்ன சொல்லுவான்னா சார் நீங்கள் சொன்னதுக்கு எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் நான் சொல்கிற டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஓகே என்ன டீல் அப்படிங்கும்போது இல்லை சார் இதை விற்கிறதுல எனக்கு 50-50 தரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேடா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நீ டீல் அதாவது இதை விற்கிறதுக்கான ஆளுங்களை புடி அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகன் என்ன பண்ணுவானா சார் அப்போ இதை கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவான் சார் இந்த சிலையை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும் அப்போ தான் இந்த சிலைகளை வந்து நம்மளால் விற்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உனக்கு அப்படிப்பட்ட யாராவது தெரியுமா நானும் தேடிட்டு இருக்கேன் சார் ஆனால் போலீஸ்காரை கூப்பிட்டு போனால் தான் பாப்பானலான்னு தெரியல அப்படிங்கும்போது சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா அவங்களோட தங்கச்சி அதுதான் வேறு யாரும் நம்ம காஷ்மீருக்கு கதாநாயகி அதாவது சரத்குமாருக்கு அவங்க என்ன மரம் வரும் பார்த்தீங்கன்னா கொழுந்தியா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கதாநாயகன் அந்த சிலையை கொண்டு போது கதாநாயகன் மிரண்டுவான் அதாவது காஷ்மீரி வீட்டுக்கு வந்தோடனே டக்குனு கதாநாயகி வந்து அந்த சிலையை பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சது ஒரு 1000 வருஷமாவது ஓல்டான சிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோழர்கள் காலத்தில் யூஸ் பண்ண சிலை அதாவது சோழர்கள் புத்த மதத்தில் ஒரு சிலையாக தான் இந்த சிலையை கருதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கதாநாயகனுக்கும் சரத்துமாரி பெரிய சந்தோஷம் ஆயிரும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் சிலைனா குறைஞ்சது 200 கோடியாவது போகும் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் சொல்லுவான். அப்போ அதை நினச்சி சரத்துக்குமார ஒரு கதாநாயகன் ரொம்ப சந்தோஷப்படுவானே 200 கோடினா சும்மா சாதாரண மேட்டர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை பிடிக்கிறதுக்கான டீலிங்ஸுக்கு வந்து ஆள் தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாம்பேக்காரன் ஒருத்தர் வந்து இந்த சிலையை வாங்குறதா டீல் வந்திருக்கும். அப்போ அவன்கிட்ட போய் கதாநாயகன் பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவானா இல்லை இல்லை நான் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி வில்ல வந்து மிரட்டிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவானா சாதாரண ஒரு ஆளை தான் அவங்க ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி உட்காந்துருப்பான். அவன் ஓகே நீங்கள் சிலையை கொண்டுட்டு நான் சொல்கிறேன் அட்ரஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிலையை கொண்டுட்டு வர சொல்லுவான். அப்போ சிலையை கொண்டுட்டு அவங்க போகும்போது அவன் வந்து சிலையை பார்த்துட்டு சிலைக்கில் ஒரு எழுத்து இருக்குல்ல சார் இது சுமார் 1000 வருஷம் இருக்கணும் சரத்துக்குமாரம் அபிதேஷன் சொல்லும்போது அவன் என்ன சொன்னால் இது இந்த எழுத்துக்கள் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகன் ஒரு வரலாறு கதையை சொல்லுவோம். அதாவது என்னென்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து நம்ம பல பக்கத்தில் உள்ள பல நாடுகளை பிடிக்கிறதுக்காக சோழர்கள் வந்து சில கப்பல் தளத்தை வந்து அனுப்பிவிட்டாங்க சார் அதுக்காக ஒரு மறைமுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமது பக்கத்து நாடான மலேசியா இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம சோழர்களோட வம்சாவளிகள் இருக்கிறதா இன்னும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஓகே இந்த மாதிரி சொல்கிறேன் சரி இந்த சிலைக்கு நான் ஒரு 5 கோடி தரேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சரத்துமார் சார் 5 கோடியா இது 1000 வருஷம் பழமையானது நீங்கள் 5 கோடி தரேன் சொன்னீங்க இல்லை சார் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் 10 கோடி பேசுவாங்க 10 கோடிக்கு கதாநாயகன் வேண்டாம் வேணாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கதாநாயகன் சரத்துமார் என்ன சொல்லுவாங்க 10 கோடி வேணாம்னு சொல்லிட்டு சிலையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரும்போது இவங்க ஏற்கனவே ஒரு வில்லன் அடிச்சு தான் இந்த சிலையை தூக்கிட்டு வந்தாங்கன்னு தோந்துருமா அவன் வந்து தன்னோட டீமோட என்ன பண்ணிடுவான்னா அபிதேசியும் சரத்துக்குமாரியும் ஒரு ரோட்டில் வச்சு மறிச்சிடும். மறித்து ரெண்டுத்தையும் அடிப்பார் ரெண்டுத்துக்குள்ளேயும் சண்டை நடக்கிறது என்ன ஆகினா ஒரு அந்த சிலை மேலே வந்து ஒரு ரோட் ரோலர் இறங்கி இதனால அந்த சிலை தூள் தூளாயிரும். இதுக்கப்புறம் சரத்குமார் என்ன சொல்லுவாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்க பாம்பே டீலர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு வந்தது அவன் என்ன சொல்லுவானா இவங்க சொன்ன ரேட்டுக்கு ஓகேன்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். இப்போ சரத்குமார் இப்போ என்னடா பண்ண அவனும் ஓகே சொல்லிட்டான் நமக்கு செலை போச்சு அப்படின்னு பேசும்போது
சார் ஏன் நம்ம ஒரு ஃபேக் செலை உருவாக்கக்கூடாது, அதாவது ஃபேக்னா உண்மையாக அப்படி இருக்கிற மாதிரி உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இது எப்படி நம்ம உருவாக்க, உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னீங்க தெரியுமா, அதாவது நம்ம கதை நான் தமிழ் இவங்ககிட்ட பேசும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன் ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற என்ன பண்ணணும் அப்படின்னு போது எங்கள் அக்காவுக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகியை கேட்பாங்க. ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சரத்துமரம் அவங்க அக்காவுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு ஓகேன்னு சொல்லி டைவர்ஸ் கையெழுத்து போடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த சிலையை என்ன பண்ணுவாங்கன்னா கதாநாயகி வந்து தயார் பண்ணுவாங்க. கதாநாயகி தயார் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக கதாநாயகனை நிற்க சொல்லிட்டு சரத்குமார் வந்து அவரோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பார். இந்த டைம் கதாநாயகி சிலைகளை ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சிலை வந்து பழைய ஓல்டு சில 60,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில மாதிரி இருக்காது. இந்த டைம் கதாநாயகியை வந்து சரத்குமார் திட்டும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இது 1000 பழமையான சில, இதே மாதிரி நம்மளால் இப்போ எப்படி ரெடி பண்ண முடியும் கொஞ்சமாக யோசிச்சிங்களா போது. கதாநாயகி என்ன பண்ணா, இன்னொரு டீலர்ஸ்ட் அதாவது இந்த லோக்கலில் வந்து சிலைகளை ரெடி பண்ண வந்துருமா அவங்கள போய் பார்ப்பான். அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச இல்லீகல் அவன் என்ன சொல்லுவானா, முதல் இவங்க அவங்ககிட்ட பேசிப்பான் ஆனால் அவன் 25 லட்சம் கேட்டிருப்பான். இதை அவங்க கொடுக்க முடியாது சொன்னதுனால தான் நம்ம கதாநாயகிட்ட வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் திருப்பி கேட்கும்போது அவன் என்ன சொன்னால், நான் சொன்ன அமௌண்ட் அப்போவே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதை நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, 1-2 எடுத்துட்டீங்க இப்போ, சரி ஓகே நான் ரெடி பண்ணி தானே நான் சொன்ன அமௌண்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அந்த சிலைகளை வந்து அவன் வந்து இல்லீகலாக ரெடி பண்ண வந்து ரெடி பண்ணி கொடுப்பான். கொடுக்கும்போது என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி மேலே சரத்துக்குமாருக்கு டவுட் வந்து கதாநாயகனோட ஃபோன் கால்ஸ் ஃபுல்லாத்தையுமே 6 முன்னாடி வரைக்கும் ட்ராக் பண்ணுவான். ட்ராக் பண்ணும்போது தெரியும் அந்த சிம்மை வாங்கி 6 தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகி வேறு ஏதோ ட்ராக் வைக்கான் அப்படிங்கிற மாதிரி சரத்துக்குமார் கதாநாயகி மேலே சந்தேகப்பட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒருத்த இப்போ இல்லீகலாக இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா அவனை வந்து பிடிச்சி அவனை மிரட்டிடுவான். இனிமேல் நீ அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் ஒன்றையும் சேர்த்து ரெண்டு நாளில் அவனோட ஃபோட்டோ வந்து செய்தித்தாளில் வரும் செத்துட்டான்னு சொல்லிட்டு, அதை பார்க்குறக்கு நீ உயிரோட இருக்கும்னா நீ ஒழுங்காயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் சரத்குமார் என்ன பண்ணுவானா, அபிதேஷ்கே தெரியாமல் அவன் கூட வந்து அவனை எப்படியே டீல் முடிஞ்சோனா அவனை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலே இருப்பார். இந்த டைம் என்னன்னா, இவங்க வந்து ரெண்டு பாம்பேக்காரங்கிட்ட பேசியிருந்தான்னு இருந்துருமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நாங்கள் பார்த்துலாம் மட்டும் போதாது, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் அவர் இந்த சிலையை பார்த்து ஓகேன்னு சொன்னோன்னா உடனே அமௌண்ட் நாங்கள் தந்து விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு சரத்குமார் வந்து தன்னோட நிலத்தை வந்து ஏமாற்றி ஒருத்தனை கொடுத்தாருமா, அவர் தான் ப்ரொஃபஸராக வந்திருப்பாங்க. அவர் வந்து சிலையை பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன எல்லாமே இது உண்மையாக இருக்கணும்னா இதுக்கான ஒரு சில ஓய்வுபடிகள் நமக்கு மியூசியத்தில் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு நாளைக்கு தான் வரும், அதை போய் நான் பார்த்துட்டு இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ சரத்குமாரும் அபிதேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் அவர் உண்மையை மட்டும் சொல்லிட்டாருன்னா நமக்கு அவ்வளோதான், அவங்க சொன்ன அமௌண்ட் போயிடும், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறதோட இதுக்கு நம்ம அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சார் தனியாக இருக்கிற இடத்துல போய் நம்ம கதை நான் இன்னும் ஒன்று போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே இவரால் தான் என் இடம் போணுச்சு, இப்போ அதுக்கு பலனா எனக்கு இவர் ஒரு 1 crore தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சார் 1 crore இருக்காது, சரி அப்போ 1.5 crore தாங்க அப்படி மாதிரி பேசி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணும்போது நம்ம சரத்குமார்ட்டு வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக லஞ்சம் வாங்கின மொத்தமாக 96 லட்சம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகி வந்து தங்கச்சி மெடிக்கல் செலவுக்கு 12 லட்சம் வச்சுருப்பான். இது மொத்தத்தையும் கொண்டு வந்து அவன்கிட்ட வந்து கொடுக்கணும். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் கேட்ட அமௌண்ட்டில் 1 rupee கொடுங்க உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு கதாநாயகி அவன் காலில் விழுந்து ஆடுவான். அழுது, சார் எப்படியா என் தங்கச்சி மெடிக்கல் செலவுக்குனா வச்சப்போ கஷ்டம் தான் சார் கொண்டு வந்துருக்கேன், நீங்கள் தான் சார் எப்படியா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரத்துமா வெளியே வந்துட்டு, இதை நீ நேர்த்தே பண்ணியதான் நம்ம காசு இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் பண்ண விஷயத்தை நீங்கள் தான் சார் பண்ணியிருக்கணும், அதை நான் உங்களுக்கு பிறகு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் நைட்டு கால் பண்ணி அந்த பாம்பேக்காரன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த செலவு ஒரிஜினல் தான் அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இப்போ கதாநாயகி இன்னும் சரத்துக்குமாரோட டீல் பேசுகிறக்காக காலையில் அந்த பாம்பேக்காரர்களோட ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, கதாநாயகனுக்கு அவன் தங்கச்சி கால் பண்ணி, எனக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணும்போது இருக்க மாட்டியா அந்த மாதிரி சொல்லுவான். நீ வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி வந்து, சரத்துமார் சார் நான் ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி என்ன சொல்லுவான், நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா முடிஞ்ச அப்புறம் எனக்கு கால் பண்ண, நான் எங்கே வரேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரத்துமார் சொல்லுவான். நம்பிக்கைனா நீ என் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சரத்துக்குமாரும் கதாநாயகிட்ட சொல்லும்போது, சரி சார் நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதாநாயகி வந்து அந்த ரூமில் இருந்து கிளம்பி போயிடுவான். கிளம்பி போன அப்புறம் இவங்க டீலிங்குக்காக அந்த சிலைகளுக்கு பணத்தை வந்து ஒருத்தன் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைம் என்ன ஆயிடும், இவங்க இருக்கிற ஹோட்டலை சுற்றி போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. இந்த ஐடி ஒருத்தர் சிலைகளை கடத்துறத பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க, அவர் மொத்த டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுவேன். வந்து என்ன பண்ணிடுவானா, சரத்துக்குமாரியை மொத்தம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவான். அரெஸ்ட் பண்ணும்போது சரத்குமார் என்ன சொல்லுவான்னா, சார் நீங்கள் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் சார் கிடச்சி, அதான் நானும் இவங்களை பிடிக்கிறக்காக இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நம்ம சரத்குமார்கிட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கு ஆனால் நீங்கள் இங்கே வரைக்கும் வந்து பிடிக்க வரீங்களா, வாங்க சார் நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சரத்துமாரை கூட்டு போகும்போது கதாநாயகி அந்த இடத்துக்கு தூரத்தில் வந்து பார்ப்பான். தூரமாக நின்று பார்க்கும்போது கதாநாயகன் வந்து சரத்துமார் பார்த்து சிரிச்சிட்டு போகிறதோட கூட்டு போவார். இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அதாவது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனோட அப்பா தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸராக ஒருத்தர் வந்து நடத்துருமா, அது தான் கதாநாயகனோட அப்பா. அதாவது கதாநாயகனோட நிலத்தையே நம்ம சரத்துக்குமார் தான் ஏமாற்றி விட்டுருப்பார். அதனால தான் கதாநாயகன் இந்த நிலைமைக்கு வந்திருப்பான். அவன் தங்கச்சி உடம்புக்கும் அவனால் செலவு பண்ண முடியாது. இப்போ இந்த கேமை கதாநாயகன் வந்து சரத்துக்குமாரை வச்சு தான் விளையாடணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அவன் ஏற்கனவே ஒருத்தட்ட சிலைகள் திட்டத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவரோட சிலையை ஏற்கனவே கதாநாயகன் தான் அந்த சிலையை கையிலேயே வச்சிருப்பான். இப்போ அந்த சிலையை தான் கதாநாயகன் என்ன பண்ணிடுவான் பார்த்தீங்கன்னா,
வில்லன் இருக்க அந்த ஒரு டீம்கிட்ட வந்து கொடுத்து சண்டைலாம் போட்டாங்கன்னு சொன்ன தெரியுமா, அது ஃபுல்லாகவே கதாநாயகனோட ஏற்பாடு தாங்க. அதை சரத்குமாரை வச்சு நம்ப வைக்கிறக்காக தான் அதுவும் பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் கதாநாயகி அந்த சிலையை பார்த்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொன்ன தெரியுமா, அது ஃபுல்லாகவே கதாநாயகனோட ஏற்பாடு தான். இது எல்லாமே கதாநாயகிட்ட முன்னாடியுமே பேசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பான். அவன் பண்ணி வச்ச மாதிரியே தான் எல்லாமே நடக்கும். அப்போ வந்து கடைசியாக இவங்க இருக்கிற ரூமுக்கு வந்து போலீஸ் வர சொல்லுவோன்னு சொன்ன தெரியுமா, அந்த போலீஸ்காரன் வேறு யாரும் இல்லைங்க, கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு சரத்குமார்ட்ட வந்து ஒரு சிலைகள் எல்லாம் நிறைய காணாமல் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனே சரத்குமார் கொடுத்தான்னு தெரியுமா அந்த போலீஸ்காரன். அது வேறு யார் இல்லைங்க, நம்ம கதாநாயகனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இது எல்லாமே கதாநாயகன ஏற்பாடு தான். அதாவது சரத்குமாரோட ஆசையை தூண்டி சரத்குமாரையே இந்த வலைகுளுக்குள்ளே வர வச்சு சரத்குமார் மூலமாகவே கதாநாயகி அவர் வீட்டுக்கு திருட போய் அது சரத்குமார் நான் தான் திருட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காட்டி சரத்குமார் கையிலேயே மாட்டி அவனால் மட்டும்தான் இது எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கடைசி சரத்குமார் மேலேயே கேஸை மாற்றி விட்டு எல்லாத்துலேருந்து கதாநாயகன் விலகி வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து இதை நீங்கள் சொன்ன மாதிரி கமிஷன் ஆஃபீஸில் போய் ஹேண்டில் பண்ணிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து கதாநாயகனை பார்க்குறக்காக அவனோட வீட்டுக்கு வந்து வருவான். வீட்டுக்கு வரும்போது கதாநாயகன் வந்து ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இல்லைனா இவ்வளோ இது பிரச்சனைகள் முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகன் பார்த்து கதாநாயகன் சொல்லுவான், உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் இந்த சிலையை எல்லாம் விற்க தான் செஞ்சுருப்பீங்க, அதனால தான் இந்த சிலைகளை நீங்கள் எங்கேயும் விற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லதுக்காக தான் நான் உதவி பண்ணேன். எங்கள் மாமா பற்றி எனக்கும் நல்லாவே தெரியும், அவர் வந்து ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கொள்ள தான் நினச்சிப்பாரு, நீங்கள் தெளிவாக அவரே மாட்டி விடுவாங்க நான் யோசிக்கல அப்படின்னு சொன்னேன். அவரால் தாங்க இந்த லைஃபே போச்சு, எனக்கு மட்டும் இல்லை அவனால நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் கதாநாயகி வந்து கதாநாயகி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, என்கிட்ட இப்போ கொஞ்சம் பணம் இருக்குங்க, அதை வச்சு ஒரு அக்வாரியம் அதாவது நல்ல நல்ல கலைப்பொருட்களை வாங்கி விற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகியும் சரி ஓகே அப்போ நானும் அதில் பார்ட்னர் ஆகட்டும், எனக்கு இந்த கலைப்பொருட்கள் மேலே ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம அவனை பார்ட்னர் மட்டும்தானா இல்லை வேறு எதுவும் என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகனும் கதாநாயகியும் லவ் பண்ணுறதோட சேர்த்து இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய பொருட்கள் அதாவது சிலைகள் இருக்கிறமா இதெல்லாம் இப்போ என்ன மதிப்பு போயிட்டுருக்கு, அது எப்படி எடுத்துறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சிலைகளை பற்றின உண்மைகளையும் கதாநாயகம் சொல்லாதமா, நம்ம வரலாறு எப்படி ஒரு சிலையை வச்சு தான் நம்ம வரலாறுகளை முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த படத்துலேருந்து தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் சரி புரியலாம் சரி, நீங்கள் அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.